ஓசூரில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணின் கருமுட்டையை விற்றதாக கூறி கருத்தரிப்பு மையத்தில் அப்பெண்ணின் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தின்னூர் பகுதியைச் சேர்ந்த சவிதா என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாததால் ஓசூரில் உள்ள ஒரு தனியார் கருத்தரிப்பு மையத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் குழந்தை கருத்தரிப்புக்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இதற்காக கணவன் மனைவி இருவரும் 350,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ளனர். கருத்தரிப்புக்காக மருத்துவமனை நிர்வாகத்தினர் கணவர் சப்தகரியின் விந்தனு மற்றும் சவிதாவின் கருமுட்டை ஆகியவற்றை பெற்று 13 கருமுட்டைகளை வளர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 3 கருமுட்டைகள் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறி அதனை கடந்த மாதம் 22ஆம் தேதி சவிதாவின் கருப்பைக்குள் செலுத்தியுள்ளனர். ஆனால் கருப்பைக்குள் செலுத்தப்பட்ட கருமுட்டைகள் கருத்தரிக்கவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதால் கணவன் மனைவி இருவரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 3 கருமுட்டைகள் கொடுத்தும் 2 மட்டுமே கர்ப்பப்பைக்குள் செலுத்தியிருப்பதாகவும் மீதமிருந்த 1 கருமுட்டையை மருத்துவமனை நிர்வாகம் பணத்திற்காக விற்றுவிட்டதாகவும் கூறி மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் குடும்ப உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் விசாரித்து வருகின்றனர்.